வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடல் அட்டை பண்ணை சம்பந்தமான விஷயம்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் பூநகரி போன்ற பிரதேசங்களில் வந்து நிறையவே பிரச்சனைக்கு உரிய விஷயமாக மாறி இருக்குது இந்த கடல் அட்டை பண்ணை. அப்படியான ஒரு பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பண்ணை உண்மையாக இங்கண்டையாக்கள் செய்கிற பண்ணையா அல்லது சைனாக்காரன் செய்கிற பண்ணையாண்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தா தான் இந்த கடலட்டை பண்ணை ஆட்டின்றதும், அதே வழியில் இந்த கடலட்டை பண்ணை எப்படி செய்கிறாங்கன்றதும், அவங்கள வருமானங்கள் என்ன மாதிரி என்றதையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இன்றைக்கு தான் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்கும் நாங்கள் இந்த கடல் அட்டை பண்ணைக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த கடல் அட்டையை வளர்க்கணுமன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கடலுக்குள்ளே இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நடந்து போகக்கூடிய அளவு தான் தண்ணி இருக்குது கடலுக்குள்ளே. இந்த இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லப்பட்டி, அதாவது சாட்டி கடற்கரைக்கு ஒரு கிட்டவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள தான் இந்த கடல் பண்ணை அமைஞ்சிருக்குது. இலங்கையை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் அட்டை வந்து கூட விளைகிற இடமாக வந்து வடகடல் பகுதி தான் இருக்குது. அதாவது எங்களை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் இந்த மாதிரியான இடங்களை உள்ளடக்கின ஒரு கடல் பகுதியில் தான் இந்த கடல் அட்டை வந்து பெரும்பாலும் விளையுது. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்படி பண்ணை அமைச்சு அட்டை குஞ்சுகளை அந்த கடலுக்குள்ளே விட்டு வளர்க்குறது ஒரு விதம். இன்னொன்று உண்மையிலேயே ஒரு இயற்கையாகவே கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அட்டைகளை பிடிக்கிறது வந்து இன்னொரு விதம். உண்மையில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த மன்னார் பாக்கு நீரின மன்னார் வளைகுடா மற்ற வடமராட்சி கடற்பகுதிகள் மற்றது முல்லைத்தீவு கடற்பகுதிகளில் வந்து பாருங்கோ, நிறைய வேறு மாவட்ட ஆக்கள் எல்லாரும் வந்து இந்த கடலட்டை பிடிக்கிற தொழிலை வந்து செய்யணும். உண்மையில் வந்து இந்த கடலட்டை பிடிக்கிறன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த கடலட்டைகள் வந்து கடலுக்கு அடியில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த பண்ணைக்குள்ளே வந்து அட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அது தண்ணி இந்த நிலமட்டத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பெரிய ஆழ்கடல்களுக்குள்ளேயும் வந்து கடலுக்கு அடியில் தான் உண்மையில் அட்டை வந்து இருக்கும். அதாவது அப்படி இருக்கேக்கில் வந்து அந்த அட்டைகளை வந்து இவை பிடிக்கிறது வந்து ஒரு லேசான காரியம் இல்லை. நிறைய சிலிண்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் சிலிண்டரெல்லாம் போட்டு தான் கடலுக்கு அடியிலேயே போய் அட்டைகளை பிடிக்கினோம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ பார்க்குற இந்த கடலட்டை பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை குஞ்சுகளை வந்து வாங்கி இருந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து விட்டு தான் வளர்க்கினோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த அட்டைகளை பார்க்க இந்த குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் தான் இந்த அட்டைகள் வந்து இருக்க வேண்டும். அதான் உண்மையாக அந்த பண்ணை வளர்க்கிற பண்ணை அமைப்பு முறையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அட்டைகளுக்கு இடையில ஒரு 4 அடி தூரமாவது இந்த மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த அட்டை பண்ணை செய்கிறாக்களுக்கு. மற்றது பார்த்திங்கன்னா கீழே அட்டைகள் வந்து வெளியில் போகாத மாதிரி மண் அணைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பேக்களுக்குலாம் மண்ணுகள் போட்டு வந்து அணைகள் வந்து அங்கே போடப்பட்டிருக்குது. அதே வழியில் சுத்த வர நெட்டுகள் எல்லாம் அடித்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ள தான் இந்த அட்டைகள் வந்து உண்மையிலேயே வளர்க்கப்படுது. இதில் உண்மையாக இவை எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த களவு என்ற விஷயந்தான். அதனால் இவை பகல் இரவாக வந்து கடலுக்குள்ளேயே ஒரு தட்டி மாதிரி அமைச்சு அதில் தங்கி இருந்து காவல் காக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இங்கே இருக்குது, பார்க்க உங்களுக்கு விளங்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் அட்டைகளை வந்து உள்ளூரில் வந்து நுகர்ற அளவு குறைவு இல்லை என்று தான் சொல்லலாம் உண்மையிலேயே. அதாவது முழுக்க முழுக்க இந்த கடல் அட்டைகள் வந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அதான் இப்போ கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏனென்றால் பெரும்பாலான கடலட்டைகள் வந்து இந்த சீனாவுக்கு தான் போகுது, ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கடலட்டைகளை வந்து வளர்த்து தாங்களே ஏற்றுமதி
செய்கிற கட்டத்துக்கு வந்தபடியாக தான் இந்தளவு பிரச்சனைகளும் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் வந்து நிற்கிற கடலட பண்ணையை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சாட்டியில் தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் தான் உண்மையிலேயே ஒரு பொமிஷன் எடுத்து கஷ்டப்பட்டு இந்த பண்ணையை அமைச்சு செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் ஆரம்பத்தில் வந்து பல நட்டங்களை வந்து எதிர்கொண்டும் சொன்னார் எங்களுக்கு. இப்போ அவரை தான் நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த அட்டை வளர்ப்பு சம்மந்தமான விடயங்களை கேட்டு பார்க்க போகிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பார்ப்போம். நாங்கள் ஏழு வருஷமாக நான் இந்த கடலட்டை பண்ண செய்து கொண்டு வரோம். இதில் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இது தந்துரு. இதில் வந்து நானும் எனது குடும்பமும் மற்றது வேலை ஊரில் ரெண்டு பேருக்கு மூன்று பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் இந்த இதால். மற்றது இதை இதுதான் எங்களோட வாழ்வாதாரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இதால் ஆரம்ப காலங்களில் சில பிரச்சனைகள் ஓடினாலும் இந்த அட்டைகளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ வந்து எங்களுக்கு சக்ஸஸாக ஓடிக்கொண்டிருக்கு. நீட்டாக செய்து கொண்டிருக்கோம். இந்த அட்டையில் நாங்கள் 400 கிராமுக்கு வளர்த்து விற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு லாபத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் அறுவடைக்கு ஏற்கனவே 400 கிராம் அட்டையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 வாரத்தில் இந்த அட்டை வந்து 400 கிராமுக்கும் 380 கிராமுக்கு இடையில் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை விழக்கூடிய அளவுக்கு வரும். அப்போ எனக்கும் நான் கொடுக்குற சம்பளக்காரருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வருமானமாக இருக்குது. எங்களுக்கு இந்த குஞ்சுகள் எங்களுக்கு நெக்டார் தான் எங்களுக்கு இந்த குஞ்சுகள் தருவணும். அதில் வாங்கி நாங்கள் வளர்க்கணும். அதே இன்னொன்று நாங்கள் இயற்கையில் இருக்கிற அட்டையில் வந்து 80 கிராம் 90 கிராமுக்கும் மேற்பட்ட அட்டையில் தான் நாங்கள் எடுத்து வளர்க்க முடியும். அதாவது பேபிஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து செய்ய இயலாது. அப்படி பேபிஸ் எடுத்து வந்தாலும் எங்களை பண்ணையெல்லாம் அந்த அட்டை வளராது. இதை நாங்கள் ரெண்டு விதமாக இதை நாங்கள் கொடுக்கலாம். ஒன்று டிரான்ஸ்போர்ட் உள்ள ஒரு நல்ல வியாபாரிக்கு அப்படியே பச்சையாகவே நாம் கொடுத்துடலாம். அது இன்னொன்று நாங்கள் இது அவிச்சும் விற்பனை செய்யலாம். அவிச்சும் காய வச்சு கொடுக்கலாம். அதுக்குண்டான அனுமதியை எடுத்து அவிச்சு காய வச்சு கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களு சொன்னால் கடலுக்குள்ளே இருக்கிற கடலட்ட பண்ணைகள்லேருந்து 400 கிராம் வந்த உடனே இவை வந்து விற்க வழிகிட்டுருவினோம். ஆனால் கடலில் இயற்கையாக அப்படிங்கிற கடலட்டைகளை பார்த்தீங்கன்னா அவை இந்த வெயிட் வந்து 1 கிலோவுக்கு மேலே கூட போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வந்து இந்த அட்டையை நாங்கள் அவிக்க போகிறோம்டா. இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு இதனுடைய டொய்லெட் போடுற பகுதியிலேருந்து வெட்டி விட்டோம்னா கத்தியால் இந்த இது மட்டும்தான் வெட்டணும். அப்போ இதில் இருக்கிற உள்ள இருக்கிற குடல் அழுகிற மண் எல்லாமே வெளியே வந்துடும். வந்த பிறகு இதை ஒரு தாட்டியில் போட்டு சுடுதண்ணியில் அவிக்கணும். அவிச்சு போட்டு திருப்பி அதற்கு உப்பில் அடித்து வச்சு அதுக்காக உப்பில் அடித்த பிறகு அதனுடைய உப்பினுடைய தன்மை பட்ட உடனே அதில் இருக்கிற சதம் மட்டும் உருகிடும். அப்படியே இருந்த பிறகு ஒரு நாள் கழித்து அதுக்கு அடுத்த நாள் இதை நல்ல தண்ணியில் கழுவி போட்டு அப்படி ஒரு ரப்பில் நீட்டாக அடுக்கி விட்டோம்னா இதில் இருக்கிற சுண்ணாம்பு தன்மை அவிஞ்சி வெளியே வரும். அதை ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டோம்னா தனிச்சாதம் மட்டும் தரும். இதில் இருக்கிற சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். ஒரு அதுக்கப்புறம் ஒரு அவிச்சு போட்டு வெயில் காய வச்சு போட்டு விற்பனை செய்யணும். இது இப்போ 400 கிராம் 380 கிராம் 400 கிராம் அட்டை இதில் பச்சையாக இருந்தேன்டா. இதை அவிச்சு காய வச்சா 90% காய்ச்சலுக்கு 90% காய்ச்சலுக்கு வந்து 50 கிலோவுக்கு 50 அட்டை அது 45 அட்டை அந்த தக்கன மாதிரி விழும். அதை இப்போ இதில் வந்து ஒரு 20,000 18,000 சும்மா நோமல் வியாபாரி கொடுத்தா ஒரு 18,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பத்தொம்பது இல்லை நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்தா ஒரு 1,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். பொருளை சுத்தமாக வடிவாக கொடுத்தோம்னா நல்ல விலை தருவாங்க. நாங்கள் இந்த அட்டையை நாங்களே பதப்படுத்தலாம். அதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் எடுத்து தான் செய்யணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரையக்க எங்களுக்கு லாபம் கூடியன்னா நாங்களும் டிபார்ட்மெண்ட்டோட கதிச்சு இதை நாங்கள் செய்வோம். இப்போ இதில் ஒரு 10 கிலோ 300 கிராமுக்கு மேற்பட்ட அட்டை 380 400 கிராம் 10 கிலோ இருந்தேன்டா. புல்லாக லாபிச்சு காய வச்சா 1 கிலோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. 90% போடலாம். காய்ச்சல் கொடுத்தோம்னா 1 கிலோ வரும். அந்த 90 கிராம் வரையக்கில் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காய வச்சு கொடுத்தா கொஞ்சம் லாபம் கூடுதலாக வரும். அதுக்கேற்ற அனுமதிகள் எடுத்து தான் நாங்கள் செய்வோம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அட்டைகள் வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் 1 ரூபான்ற விலைக்கு தான் போகுது. ஆனால் இவ 400 கிராம் வந்த அப்புறம் தான் ஒரு அட்டையை வந்து விற்பனை செய்கிறான். அதுக்கு முன்னம் அளவில் சின்னன்னு சொன்னால் அதை விற்பனைக்கு கொண்டு போகிறாது, எடுக்கவும் மாட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து அதை கஷ்டப்பட்டு இதை வளர்த்து தான் விற்கினோம். கிட்டத்தட்ட 10 கிலோ அட்டை வந்து பதனிடப்பட்ட பிறகு வரக்கூடியது வந்து 1 கிலோ தான் உண்மையில் தேரும்.
ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதனிடப்பட்ட அட்டைகள் வந்து கிலோ 20,000 ரூபா வரையும் விற்கப்படுது. அதாவது பெரும்பாலும் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான், கொரியா, ஜப்பான் அப்படியான நாடுகளுக்கு தான் இந்த அட்டைகள் வந்து பெருமளவில் பதனிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. அந்த இடத்துக்கு வந்து பெரிய ஒரு அந்நிய செலாவணியை கொண்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இந்த கடல் அட்டை வந்து இருக்குது. எனவே இந்த வடகடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மீனவர்களுக்கு வந்து இப்படியான கடல் அட்டை பண்ணைகளை அமைக்கிறதுக்குரிய இடங்களையும் அவைக்குரிய அனுமதிகளையும் கொடுக்கறதன் மூலம் இன்னும் நிறையவே கடல் அட்டைகளை வந்து உற்பத்தி செய்து அதனை ஏற்றுமதி செய்கிறதன் மூலம் நிறைய அந்நிய செலாவணியை வந்து இங்கே நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதுக்கு இங்கிட மீனவர்களே போதும், வெளி ஆக்கள் ஒருதரும் உண்மையில் தேவையில்லை என்று தான் சொல்லலாம்.